something, sir. I want to again. Okay, Sulma. So, unnudaiya and intelligence test pandrathu and the test. Edhula? Mark interview la. Nee poi arivatra kaamikku vandu nee moovada sarudi and the polipuri eduthu poi padikka koodadhu. Oh, in the punnukku thavara sonnalum therivil recollect panni appo indha ponnu adha sariya padichirukka ponnu endra arive mark interview la kandupidicha you are selected. Idha interview. ஒண்ணுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு ஐஏஎஸ் ஆகணும் ஐயா ஐபிஎஸ் ஆகணும் எனக்கு ரொம்ப ஒரு லட்சியம் சார். அப்படியே ஐஏஎஸ் பார்த்தோம்னா ஒரே லட்சியம் ஏறுது சார் என் பாடியில் ஏறி. ஸோ இப்போ ஏன் இதை ரீக்லிக் பண்றேன்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேன் இன்றிலிருந்து ஒரு வினாடி கூட நீங்கள் வீணாக்கக்கூடாது. ஒரு வினாடி கூட வீணாக்கூடாது. அதை சொன்னது வேற வானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற இரண்டு மணி நேரம் வானத்தை பார்த்துக்கிட்டே வேற ஏதாவது நினைச்சிட்டு இருந்தாலும் கான்சியஸ் கிடையாது. ஐஏஎஸ் ஆகிறவங்க ஐபிஎஸ் ஆகிறவங்க ஃபர்ஸ்ட் குரூப்பில் போகிறவங்க நம்பர் ஒன் ஆகிறவங்க மட்டுமல்ல எந்த துறையில் இருந்தவர்களுக்கும் இந்த பிலாசபி தான். உலகத்தில் நம்பர் ஒன்னா ஐன்ஸ்டீனுக்கு அவருக்கு தான், திருவள்ளுவருக்கு அவருக்கு தான், எடப்பாடிக்கு அவருக்கு தான், அதே தான் ஸ்டாலினுக்கு, அதே தான் எனக்கு, அதே தான் உங்களுக்கு, அதே தான் சிஸ்டருக்கு, அவரது எல்லாத்துக்குமே இந்த மூணு பிலாசபியும் டைம் மேனேஜ்மெண்ட் தான். யாருக்காச்சும் டைம் மேனேஜ்மெண்ட் எங்கேயாச்சும் மாறுபடுதான் பாருங்க. அமெரிக்காவிலே தானே, அமெரிக்காவிலே தானே லண்டன் டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. இந்த 24 hours உலகத்தில் எங்கேயாச்சும் இருக்கா பாருங்க. இருக்கா மலேசியாவில் வந்து 23 hours சார் இருக்கும். சிரிக்கிறீங்க இல்லையா பாருங்க. இருக்கா சரி, வெற்றி பெற்றவங்க யாரும் இல்லை, யாராச்சும் 10 பேர் தான். 1000 ஸ்டூடெண்ட் நீங்க இருக்கீங்க. 1000 ஸ்டூடெண்ட்ல நான் வெற்றி பெறணும்னா இந்த தத்துவம் தான். இதை ஏன் நான் வந்து அழுத்தமா சொல்றேன்னா, இதுல ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எத்தனை தடவை லெசன் படுத்தாலும் ஐஏஎஸ் பாஸ் பண்ண முடியாது. லெசன் படிப்பது என்பது ஆன் த வே கிராஸ். ஏன்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பர் பாஸ் பண்ணாங்க, செகண்ட் பேப்பர் ஸ்கோர் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் பேப்பரே திருத்த மாட்டாங்க. அதான் தெரியுமா, செகண்ட் பேப்பரை பார்த்துட்டு அந்த பிரிலிமினரியில் 200 மார்க்குக்கு நீங்கள் கட் ஆஃப் மேலே போனால் தான் ஃபஸ்ட்டு பேப்பரே திருத்துவாங்க. அது பூராமே நியூஸ் ரீடிங், நியூஸ் வாட்சிங், இன்டலெக்சுவல் ஏரியா இருக்குது. அது நாட் த கொஸ்டின். கொஸ்டின் போட்டு இந்த பக்கம் பக்கமாக எழுதுறீங்களா அசைன்மெண்ட், அதெல்லாம் கிடையவே கிடையாது. டிக்கு 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 டிக்கு, அது 2.5 மணி நேரத்துக்குள்ளே அடிக்கணும். அதை 180 நிமிஷத்துக்குள்ளே ஒருத்தரும் அப்போ எப்படி, அப்போ எவ்வளவு பொட்டன்ஷியலை ஏற்றி இருக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன், அதுக்கு எது வேணும், பிரெயின் வேணும். அந்த பிரெயினை எப்படி வச்சுக்கிறோம், கான்சன்ட்ரேட்டாக வச்சுக்கிறோம். அந்த கான்சன்ட்ரேஷன் எப்படி வரணும், இந்த கான்சியஸ்னஸ் இருந்தால் தான் அந்த கான்சன்ட்ரேஷனே வரும். என்ன கான்சன்ட்ரேஷன் வரணும், ஒரு நிமிஷம் கூட நம்ம வீணாக்கலை. நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன், கான்சன்ட்ரேஷனுக்கு தனி பயிற்சி வேணும். அப்போ ஒரு நிமிஷம் கூட வீணாக்காமல் இருக்கிறது நான் செய்யணும். வீட்டில் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட்டை ரீகலெக்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் செலவா பணமா பைசா இல்லை. மறுபடியும் நீங்கள் அதுக்கு என்ன எடுக்கிறீங்க, ஸ்டெப் எடுக்கிறீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எழுதிட்டு பேசுகிறோம், இன்றைக்கி சொல்லிட்டு பேசுகிறோம். இப்போ நம்ம இவ்வளோ பிள்ளைங்க பண்ணீங்க, இந்த 3 பிள்ளைங்க அனுப்புகிறீங்க, ஓகே வெளியூட்டானே கரெக்ட் தானே. நீங்கள் இன்னைக்கு லெசன் அனுப்பிடுறீங்களா, இன்னொரு லெசன் சொன்னீங்களா. ஆமாம், இந்த RRR மறுபடியும் திருப்பி 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 படிங்க. டெய்லி RRR கேட்காம 30 நிமிஷம் ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கேட்டீங்கன்னா 3 நாளைக்கு 30 நிமிஷம் RRR தலையில் ஏறினா தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். இதுவா இதுவா ஸ்கூலில் காலேஜில் படிச்சுட்டு போகிறீங்கல்ல, அது ஃபர்ஸ்ட் RRR. செகண்ட் RRR ஃபுல்லாகவே உங்களுடைய லட்சியம். ஒன்று படிக்கிறீங்க இப்போ சப்ஜெக்ட், இப்போ மறுபடியும் ரொம்ப சப்ஜெக்ட். இப்போ இன்னைக்கு இருந்து ஒரு வினாடி கூட வீணாக்காமல் செஞ்சு விளையிறீங்களா, ஆமாம் ஆமாம் போடக்கூடாது.
பாட்டு சொல்றேன். Are you ready? Yes, sir. இந்த ரெடியை எப்ப நான் பார்ப்பேன்? It should be in your video or audio. Okay. இந்த ரெடிக்கு வந்து இன்னும் ஒரு மாதம் 6 மாசம் ஆகக்கூடாதுங்க. அவ்வளவுதான். இல்ல இல்ல, உங்களுக்கு அதற்காக என்ன வேலை? வேற ஏதோ பிரைம் மினிஸ்டர் புக் பார்த்தா எடப்பாடிக்கு வரும்போது எங்களுக்கு கன்சல்ட் பண்றாரு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தெரியும் கேட்டாரா? வீட்டில் இருக்கவங்களே நம்மளை தேட மாட்டாங்க. தப்பாவெல்லாம் வாழ்ந்துடக்கூடாதுமா. உன்னோட இருக்கக்கூடிய 3 விஷயம் கற்றுக்கலாம். என்னுடைய உடல் கரெக்டாக வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த உணவு. ஏழைக்கு இங்கே இடமே கிடையாது. எனக்கு பணம் இல்லாமல் பணம் கட்டி அனுப்புறீங்க. ஐஏஎஸ்க்கு வந்து 2 லட்சம் கட்டணும். கட்ட முடியுமா உங்களால்? மெட்ராஸ் போக முடியுமா? டெல்லிக்கு போக முடியுமா? அப்போ அவ்வளவையும் ஃப்ரீயாக இந்த இன்ஸ்டியூட் கொடுக்குது. வாரி வாரி என்னை வேலை கூட்டிகிட்டு வந்து. ஆனால் நீங்கள் பாட்டுக்கு விளையாட்டு. அப்போ அதை எப்படி? அதுதான் சீரியஸ் வேணுமா? பயங்கர சீரியஸ் வேணும். இல்லைன்னா நீங்கள் பாட்டு வீட்டில் இருந்துக்கலாம்ல. சீரியஸாக இருக்கும். சிஸ்டர் எத்தனை தான் சொல்லுவாங்க? வினோ சிஸ்டர் எத்தனை தான் சொல்லுவாங்க? நீங்கள் அவங்கள பார்த்து இந்த பொண்ணு இப்படி படிக்கிறது சார் அப்படின்னு சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க? இந்த பொண்ணுக்கு என்ன அனுப்புங்க? ஏன்னா ஆயிரக்கணக்கான மோட்டிவேஷன் இருக்கு. யாரு இறையன்பு சார் மட்டும் இல்லை, டெல்லியில் ஆயிரக்கணக்கான மோட்டிவேஷன். ஒரு பொண்ணு 13 வயசு பொண்ணு உஷான்னு ஒரு பொண்ணு ஐஏஎஸ் கொடுத்துருக்கு. 13 வயசு பொண்ணு. அந்த பொண்ணை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அந்த பொண்ணை படிக்காமல் நான் படிக்க மாட்டேன். எப்படி அனல்டிக்கலாக அவர் நியூஸை பண்ணுது. உங்களுக்கு இன்னும் நியூஸே பார்க்க தெரியலையே. காலையில் எந்திரிச்சோடே நியூஸ், நைட்டு நியூஸு. சத்தியம் நியூஸ் காலையில் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சன் டிவி நியூஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் எடுத்துறாங்க. எல்லா வகையான நியூஸ் வந்துடும் உங்களுக்கு. சத்தியம் நியூஸ் சப்ஸ்கிரைப் அதே என்ன பழகிருக்க மாட்டீங்களே. எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் சத்தியம் நியூஸ் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர்? எத்தனை பேர் பார்த்தீங்க? அடுத்து இன்னைக்கு வேற கேட்பேன் என்ன வந்துச்சு காலையில். இதுவரை அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அது வேலையே முடியாது. என்ன பார்த்தீங்க காலையில்? என்ன சொல்கிறாங்க காலையில்? 6 மணி நியூஸ் யார் பார்த்தீங்க? சத்தியம் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. என்ன பண்ணுறது? என்ன இருக்கு? 7-8 நியூஸ் இருக்கு. 7-8 அது தலைப்பு செய்தி இருக்க சொல்லுது. இன்னும் என்ன இருந்தோம்னா அதுக்கு ஒரு 2 தடவை பார்க்கணுமா? 3 நிமிஷம் அதுமா. 3 நிமிடம் தான் அது. 3 நிமிடம் தான். எடுத்த உடனே வேளாண் மந்திரி சொல்றாரு, நீங்க வந்து இவங்க சொல்றாங்க, ஓ நீங்க வந்து இந்த இதெல்லாம் தடைகளையெல்லாம் நீக்காம நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம். மொதல் வார்த்தை தான் புரியுதா? ரெண்டாவது வந்து அவரே கூப்பிடுறாரு, நாங்கள் வந்து உங்களோட பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம், வரமாட்டோம்ன்றாங்க. இதுதான் முக்கியமான நியூஸ். அப்புறம் முக்கியமான இன்னொரு நியூஸ் வந்து இளவரசி விடுதலை. இது இருக்கிறதுல இதுதான் ஒன்றும் பார்க்கறது இல்லை. நான் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்படி நான் சொல்றது கேட்கலாம். அப்ப எப்படி ஜெயிக்க முடியும் பாருங்க. இன்னைக்கு சொல்றதுல நாளைக்கு போறோம். ஒரு 3 நிமிஷம் 1 நிமிஷம் என்னமோ அப்படி என்னமோ இந்தியாவில் வந்து பெரிய நெருக்கடி வந்து பார்லிமெண்ட்ல உங்களை கூப்பிட்டு பேச்சோம்னா நாளைக்கு பார்க்கும்போதே கான்சன்ட்ரேட் பார்க்கணும் நியூஸ். ஏன்னா நியூஸ்ல வந்து பிரிலிமினரி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்தாலும் செகண்ட் குரூப்பா இருந்தாலும் ஐஏஎஸ் தான். நியூஸ் தான் 120 மார்க்குக்கு மேல கவரேஜ் ஆகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதுக்கு அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எதுவுமே எக்ஸாம் இருக்கான்னு பாருங்க. நம்ம எக்ஸாம் வைக்கிறவங்க வந்து ஓகே. அப்புறம் அடுத்து அப்படியே அடிங்க சன் டிவி பண்ணுங்க, அது தலைப்பு செய்தி பார்த்துங்க. ரைட்டு எது எது வருதோ ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த கான்சியஸ் பண்ணி பாருங்க. பாண்டியன் பண்ணிப்பார், ஒரே வாசல் அத்தனை நியூஸ் சொல்லுவோம் சார். இன்னைக்கு இந்த நியூஸ் சார், சார் அந்த நியூஸ் சார், புதிய தலைமையில் இந்த நியூஸ் சார் சொல்லுவீங்க. நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? அந்த கான்சியஸா அந்த கண்டினியூட்டி இருந்தா தான் மறுபடியும் பாருங்க. அதான் சத்தியம் நியூஸ் எத்தனை டைம் வருது?